பிக்பாஸ் நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னர் யாராக இருப்பாங்க அப்படின்ற டவுட்டு மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை எதிர்பார்த்து மக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் வின் பண்ணுவார் அப்படின்றாங்க. இன்னும் நிறைய பேர் ஆரவ் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் பிக்பாஸ் வீட்டிலேருந்து எலிமினேட் ஆன வையாபுரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் பிக்பாஸை பற்றி என்ன சொன்னார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த பேட்டியில் வையாபுரி பேசும் பொழுது, பிக்பாஸ் நிகழ்ச்சி எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்சது, என் வாழ்க்கையே பிக்பாஸ் நிகழ்ச்சி தான் கற்றுக் கொடுத்துருக்கு, என் 50 வருஷ சர்வீஸில் நான் இது மாதிரி ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதை ஒரு வரமாக நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்துட்டு போலியானது, ஸ்கிரிப்டடு அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கருத்து எல்லாமே தப்பான கருத்து. அங்கே இருக்கிறது எல்லாமே உண்மை தான். நாங்களே அங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். காலையில் டான்ஸ் ஆடுறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே உண்மையான நிகழ்ச்சி தான். பிக்பாஸ் வீட்டில் ஒரு சில பங்கேற்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அரை கூட ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வையாபுரி என்ன சொன்னார்னா, அது வந்துட்டு யாரும் போட சொல்லி கொடுக்கலங்க, அவங்களே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் தான், ஆபாச ட்ரெஸ் எல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்ததுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. பிக்பாஸ் வீட்டில் இருந்த எல்லா கேண்டிடேட்டுமே வீட்டில் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் தாங்க இங்கேயும் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன், நீங்கள் என்னையும் பார்க்கலையா, நானே பனியனும் லுங்கி தானே கட்டிக்கிட்டு இருந்தேன், அது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு காமெடியாகவும் பேசியிருக்காரு. பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துருச்சு. வின்னர் யாராக இருப்பாங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.